ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டர் சிங்கிள் கேமிங் சேனல். நான் உங்கள் லியான் பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நான் அண்ணன் வந்துட்டு அதாவது அந்த வீடியோ போட்டதே கொஞ்சம் லேட்டாக போடுறேன் இல்லைங்களா. ஸோ அதனால் நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு சில பல காரணத்தால் என்னென்னமோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கூடாது, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட கடமை என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளோட கடமை. ஸோ அது போட்டதுக்கப்புறம் அது எப்படி போனாலும் சரி, நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நம்மளோட கடமை என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும். தட்ஸ் மை பாலிசி. ஓகே, ஸ்டார்டிங் எடுத்த உடனே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது மேஜிக் கியூபை கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேஜிக் கியூப் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு 14 கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு அந்த கன் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அந்த கன் ஸ்கின் மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அந்த கன் ஸ்கின்க்காக மட்டும்தான் நான் ஒரு 30 அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த 30 விளக்கு மட்டும் நான் எடுத்துட்டேன்னா போதும் அப்படின்ற காரணத்தினால இருக்கேன். இந்த ராக்கி டாப் அப்போ வந்துட்டு கொஞ்சம் காண்டாயிடுச்சு. நான் நேற்றே புலம்பி புலம்பு புலம்பி தள்ளியிருப்பேன். எனக்கு வந்துட்டு இன்னும் இந்த ராக்கி பெட்டு வரல. கிட்டத்தட்ட 1200 டைமண்டு டாப் அப்பும் பண்ணிட்டேன், கடைசி வரையும் எனக்கு வரவே இல்லை. செம்ம பெஜாராகுது. யாராவது காண்டாச்சோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கிடச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா ஸ்டார் மாதிரியான ஒரு க்ளோவால் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஆனிவர்சரி கொடுத்துருந்தானுங்க. 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் இருக்குது இந்த மாதம். யாராவது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. யாராவது வேணுன்றவங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. அவங்க இவங்க அப்படின்னலாம் கிடையாது, இருக்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்பேர்பட்ட செம்ம மாசான க்ளோவல் இது. அந்த பல்ல பாருங்கள், சும்மா மாசாக இருக்குது. ஐயோ, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ கலங்காத மகனே, கலங்காத அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்கிறேன். சரி விடுங்க. 25 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கரீனாக்காரங்க கொஞ்சம் ஒரு கிறுக்கு பிடிச்சவனுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது டப்பாவில் கொடுத்துருக்கானுங்க. அந்த டப்பாவில் டைரெக்டாக எடுத்தால் எப்படி, நம்மக்கிட்ட கொஞ்சம் டைமண்ட்ஸாக கறக்கணும் அப்படின்ற இதில் இந்த ஒரு டப்பா கொடுத்துருக்கானுங்க. ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா 25 டைமண்டு. எப்படி இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் ஏதோ டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோக்கன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுத்துருக்கான், நமக்கு ரெடீம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஆல்ரெடி நான் காலையிலே எடுத்துட்டேன். நேற்று விட்ட ஏத்தில் வந்துட்டு எனக்கு காலையிலே பார்த்திங்கன்னா ரெண்டே பாக்ஸில் கொடுத்துருக்கானுங்க. வெறும் 50 டைமண்ட் தான் எனக்கு காலியாச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன். அது என்ன ஒரு கஷ்டகாலம் என்னென்னா, ஒரு 50 டைமண்ட் செலவாச்சு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க. வெறும் 40 டோக்கன்ஸ் தான், நீங்கள் வந்துட்டு ரெடீம் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோவில்தான் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பழைய சோறு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கூடாது. நெக்ஸ்ட் என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி இருந்தாலும் அதில் வந்துட்டு ஒரு டோக்கனு, ரெண்டு டோக்கனு, 5 டோக்கனு, 10 டோக்கன் அப்படிலாம் கொடுத்துருக்கானுங்க. நமக்கு ஒரு ஒரு டோக்கனாக கொடுத்தா கூட நமக்கு ஒரு 1000 டோக்கன் ஆகும். ஸோ 1000 டைமண்ட் செலவாகும் நமக்கு. ஸோ 1000 டோக்கன்ன்ற 1000 டைமண்ட் செலவாகும். இன்கேஸ் அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு மனசு இறங்கி ஒரு 2-3 இன்கேஸ் ஒரு 10 டோக்கன் அப்படின்னா கொடுத்துட்டானுங்கன்னா, ஒரு 4 பாக்ஸ் 10 டோக்கன் அப்படின்னா நமக்கு ஒரு 100 டைமண்ட்லேயே நமக்கு நம்ம க்ளோவல் எடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் லக்கு தான். என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது,
என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜந்துக்களுக்கு தான் ஏதோ லக்கில் கொடுத்துட்டானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி பாக்ஸு, இந்த டைனோ பண்டல் சும்மா தாறு மாறாக இருக்குது. எனக்கு இந்த டைனோ பண்டல் எடுக்கணும்னு ஒரு ஆசை தான், பட் இருந்தாலும் வந்துட்டு டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கணுமா அப்படின்ட்டு தான் நான் எடுக்கலை. பட் இருந்தாலும் ஒரு ஆசைக்காக ஒரே ஒரு டப்பா ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்டெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த 10,000 டைமண்டெல்லாம் சத்தியமாக எவ்வளவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ இந்த ஃப்ரீ ஃபயர் விளாடுற அதாவது 99.999999 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜில் விழுந்தால் விழும் அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இதில் விழும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் 4 டாப் ரீஜன் அண்ட் பிளேயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜனல் பேட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இது வந்துட்டு யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்கேர் கிடச்சிருக்குது. என்னோடய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15,564 என்னமோ இருக்கும், ஆனால் 15,000 தாண்டிட்டேன். ஸோ அதனால் 10,000 மேலே தாண்டினாலே இந்த ஸ்கேர் கொடுத்துருவானுங்க 30 நாளைக்கு. பட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்துட்டு நமக்கு இது கொடுப்பானுங்க, அது பேர் என்ன, பண்டல் ஒன்று கொடுப்பானுங்க. அது மேல் பண்டலும் கொடுப்பானுங்க, ஃபீமேல் பண்டலும் கொடுப்பானுங்க. எனக்கு வந்துட்டு ஃபீமேல் பண்டல் கொடுத்துருவானுங்க. சரி பரவாயில்ல விட்டுதல் அப்படின்ற மாதிரி ஒரு அவனுங்களை நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு சிரிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நோன் சாக் வச்சு சும்மா வளைச்சி வளைச்சி சுற்றணும். சரி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டும் விடலை. சரி ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டில் நம்ம மிஸ் மீட் பண்ணலாம். சீரோடா பை பை காய்ஸ். மறக்காமல் அந்த குளோவல் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பாய்.